வெல்கம் டு எம்எல்எம் ப்ரமோ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரீ லைஃப் கேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடைய பிளான்ஸோடைய ப்ரொமோஷன் தான் பார்க்க போகிறோம் கம்பெனியோடைய மேனேஜிங் டேரக்டருடைய நேம் மிஸ்டர் அப்துல் ஷகீம் பாஷா ஸோ இவருடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து பொள்ளாச்சி அண்ட் கம்பெனியோடைய ஹெட் ஆஃபீஸ் வரும் ஃப்ரம் கொல்கத்தா ஸோ இந்த கம்பெனி வந்து சில ப்ராடக்ட் பேஸ்டு தான் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டு ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இப்போ அவைலபிள் பண்ணியிருக்காங்க அதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா டி மேக்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இ பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் நமக்கு வந்து பெரிய பெரிய ப்ராப்ளத்துக்கு எல்லாமே ரீசல்யூஷன் கொடுக்குற மாதிரியான சூப்பரான ப்ராடக்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா செவன் டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க அந்த பேக்கேஜ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இந்த பே பண்ணுற தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒன் பீஸ் டி மேக்ஸு ப்ராடக்ட் கொடுத்துட்றாங்க எம்ஆர்பி அதனோட எம்ஆர்பி டூ தௌசண்ட் வருது ஸோ ஆஃபரில் பண்ணுறாங்க செகண்ட் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து இரநூறுபா ஸோ இதில் வந்து டி மேக்ஸ் டூ பீசஸ் கொடுத்துட்றாங்க இதனோட எம்ஆர்பி ஃபோர் தௌசண்ட் உங்களுக்கு கிடைக்குது ஸோ டூ ப்ராடக்ட் இதில் உங்களுக்கு கிடைச்சிருது இது ரெண்டுமே ஆஃபரில் பண்ணியிருக்காங்க ஸோ டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிது தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ப்ராடக்ட் தேர்ட் பேக்கேஜ் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆஃபர் டி மேக்ஸ் ப்ராடக்ட் வந்து டூ ப்ராடக்ட் ஃபோர் தௌசண்ட் எம்ஆர்பி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இ பவர்ங்கிறது ஒன் பீஸ் த்ரீ தௌசண்ட் வருது ஓவராலாக செவன் தௌசண்ட் எம்ஆர்பி வருது அதை உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறாங்க ஃபோர்த்து பேக்கேஜ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு டி மேக்ஸ் த்ரீ பீஸு ஆறாயிரூபா இ பவர் ஒன் பீஸ் வருது இது உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கு இது கிடச்சிருது ஸோ ஆஃபரில் அஞ்சாவது பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸ் டி மேக்ஸ் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சி த்ரீ பீசஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் இ பவர் டூ பீசஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஓவரால் டுவெல் தௌசண்ட் பட் உங்களுக்கு எயிட் தௌசண்ட்லேயே இந்த ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சது ரெண்டு ப்ராடக்ட்லேயும் மிக்ஸ் மிங்கில் டி மேக்ஸ் அண்ட் இ பவரில் ரெண்டு கிடச்சிடுது சிக்ஸ்த் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஃபோர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி மேக்ஸ் எயிட் தௌசண்ட் எம்ஆர்பி வருது இ பவர் வந்து பார்த்தீங்கன்னா டூ பீசஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஓவராலாக ஃபோர்டீன் தௌசண்ட் வருது பட் ஆஃபரில் உங்களுக்கு நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயே உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து பேக்கேஜ் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா டி மேக்ஸ் வந்து எயிட் பீசஸ் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் இ பவர் த்ரீ பீசஸ் வந்து நைன் தௌசண்ட் டோட்டல் எம்ஆர்பி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது பட் உங்களுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்டே இருக்குது நீங்கள் ரீட்டெயில் பண்ணலாம் உங்களுக்கு ரீட்டெயில் பண்ணுறதுன்னு ஒரு பெஸ்ட் விஷயமா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் பிளான் ஸோ பிஸ்னஸ் பிளான் தான் இம்பார்ட்டன்ட்டு மேட்சிங் போனஸ் டேரக்ட் ஸ்பான்சர் இன்கம் அண்ட் டீம் டெவலப்மெண்ட் போனஸ் மொத்தம் மூணு விதமான இன்கம்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு மேட்சிங் போனஸ் என்ன டைரெக்ட் ஸ்பான்சர் இன்கம்ங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்சிங் போனஸ் இந்த மேட்சிங் போனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பைனரி தான் பைனரி லெஃப்ட்டு ரைட்டு ஒருத்தர் வந்து தேர்டாக ஒருத்தர் வரும்போது டெய்லு ஃபஸ்ட்டு பேருக்கு ஒன் டூ ஆர் டூ ஈஸ்டு ஒன் ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு செவன் டுவெண்ட்டி பேர் மேட்ச் கிடைக்குது நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் டூ ஒன் வரும்போதே உங்களுக்கு மேட்சிங் போனஸ் செவன் டுவெண்ட்டி கிடைச்சிடுது மேட்சிங் போனஸ் பதினஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க இது எடுக்கிற பேக்கேஜ் பொறுத்து டிஃப்ரென்ஸ் ஆகும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்ட் ஸ்பான்சர் இன்கம் டைரெக்ட் ஸ்பான்சர் இன்கம் போனஸ் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்குது ஸோ எந்த ஒரு கம்பெனிலுமே இல்லாத ஒரு பெனிஃபிட்ஸ் இந்த கம்பெனியில் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் எந்த கம்பெனிலுமே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டேரக்ட் ஸ்பான்சர் கொடுப்பீங்க இல்லையா ஸோ லெஃப்ட் ரைட் டேரக்ட் ஸ்பான்சர் கொடுப்பீங்க அவங்க கொடுக்குற பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு டீம் டெவலப்மெண்ட் இன்கம் கிடைக்கும் பட் இங்கே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற லெஃப்ட் ரைட்டு டூ மெம்பர் எடுக்கக்கூடிய இன்கம் இந்த கம்பெனியில் எவ்வளோ இன்சென்டிவ் இன்கம் எடுக்கிறாங்களோ அந்த இன்கம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு அப்படியே ரீஃபண்ட் ஆகுது இதுதான் உங்களுக்கு வந்து டேரக்ட் ஸ்பான்சர் இன்கம் போனஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருது நீங்கள் எவ்வளோ மல்டிஃபேரெக்ட்டும் பண்ணிக்கலாம் ரெண்டு டேரக்ட் ஃபர்ஸ்ட்டு டூ டேரெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க எடுக்கிற ஃபுல் பிஸ்னஸ்க்கான இன்கம் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ அன்லிமிட்டட் டேரக்ட் ஸ்பான்சர் எடுக்கலாம் எவ்வளோ டேரக்ட் ஸ்பான்சர் நீங்கள் எடுத்தாலும் அந்த டேரக்ட் ஸ்பான்சர் எடுக்கிறதுல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இது ஒரு பெரிய இன்கம் எந்த ஒரு கம்பெனியிலும் இல்லாத ஒரு விஷயம் ஸோ அந்த இன்கம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய டேரக்ட் ஸ்பான்சர் போனஸ் அதாவது ஹண்ட்ரட் உங்களுடைய ஏபி நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா ஏபிக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சிடிஇஎஃப் அது மாதிரி மல்டிபிள் ஆஃப் டேரக்டர்கள் எவ்வளோ டேரக்ட் ஸ்பான்சர் கொடுத்தாலும் அந்த டேரக்ட் ஸ்பான்சர்லேருந்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் அவங்க எடுக்கிற இன்கம்லேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அன்லிமிட்டட் டைரக்ட் நீங்கள் எவ்வளோ டேரக்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ எடுக்கிறதுக்கு எல்லாமே வரும் ஃபஸ்ட்டு டூ டேரக்ட்டுக்கு மட்டும் எந்த ஒரு கம்பெனிலையுமே இல்லாத ஒரு விஷயம் இந்த கம்பெனியில் இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் உங்களுடைய ட்ரீம் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு இன்கம் ஸ்பெசிலிட்டிஸ் இதில் இருக்குது ஸோ அதை நீங்கள் சூப்பராக நீங்கள் செஞ்சு பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீம் டெவலப்மெண்ட் போனஸ் இது உங்களுக்கு ஃபைவ் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபைவ் லெவலில் நீங்கள் இப்போ நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு கீழே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்க தான் உங்களுடைய ஃபஸ்ட் லெவல் அவங்கள வந்து ஃபஸ்ட் லெவலில் ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்கம் கொடுத்துருக்காங்க செகண்ட் லெவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் லெவல் த்ரீ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபோர் வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் ஸோ லெவலுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் இப்போ நீங்கள் டேரக்டாக ஸ்பான்சர் பண்ணியிருப்பீங்க இல்லையா அவங்க உங்களுக்கு ஸ்பான்சர் அவங்க உங்களோட ஃபஸ்ட்டு ஸோ அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க இல்லையா அவங்க உங்களுக்கு செகண்டு அவங்களுடைய ஸ்பான்சர் உங்களுக்கு தேர்டு அவங்களுடைய ஸ்பான்சர் அவங்களுக்கும் ஃபோர்த்து அவருடைய ஸ்பான்சர் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஸோ அந்த மாதிரி தான் வரும் இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை ஓவராலாக டீம் டெவலப்மெண்ட் போனஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்குது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்லிமிட்டட் இன்கம் நோ மந்த்லி கேப்பிங் கேப்பிங்கே கிடையாது அன்லிமிட்டடாக நீங்கள் இன்கம் எடுக்கலாம் ஸோ இதில் நீங்கள் அதிகமாக இன்கம் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றுமே

பேக்கேஜை பொறுத்து உங்களுடைய ஃபர் டே கேப்பிங் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டெய்லி கேப்பிங் தான் டெய்லி கட் ஆஃபு வீக்லி பேவுட்டு பேவுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே மார்னிங் உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேவுட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரக்டாக வந்து ஐஎபிஎஸ் தான் பண்ணுறாங்க வேல் செக்ஷனில் அதில் கிடையாது ஸோ ரொம்பவே அற்புதமான ஒரு பிளான் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவு உங்களால் இன்கம் எடுக்க முடியும் ஸோ சூப்பரான ஒரு பேக்கேஜ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை ஏன்னா டேரெக்ட் ஸ்பான்சர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது பண்ணுறதுக்கான இன்கம் தான் நமக்கு கிடைக்குமே தவிர அதுக்குமே மேல நமக்கு எந்த இன்கமும் கிடைக்க போகிறது இல்லை ஒன் டைம் பேர் கமிஷன் கிடைக்கும் ஸோ பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்கேஜ் அதாவது மேட்சிங் போனஸும் நமக்கு கிடைக்குது அடுத்த லெவல் இன்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க டேரக்ட் ரெஃபரல் நீங்கள் எவ்வளோ டேரக்ட் ஸ்பான்சர் கொடுக்குறீங்களோ அதில் ஃபஸ்ட்டு டூ டேரக்ட் ஸ்பான்சர் எடுக்கிற ஃபுல் இன்கம் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த கம்பெனியை நான் இன்ட்ராக்ட் பண்ண பெரிய விஷயம் இது தான் அதுக்கு அடுத்த நீங்கள் கொடுக்குற ரெஃபரல்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க எடுக்கிற இன்கமில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் எவ்வளோ ஸ்பான்சர் வேணாலும் கொடுக்கலாம் அவ்வளோ ஸ்பான்ஸருக்குமே வந்து ஃபர்ஸ்ட்டு டூக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடுத்து நெக்ஸ்ட் வர ஸ்பான்ஸர்க்கு எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்குறாங்க ஸோ இப்படி ஒரு கம்பெனி நான் பார்த்தது கிடையாது ஒரு நல்ல ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம் ஸோ நல்ல விஷயம் சூப்பரான விஷயங்கள் இருக்குது தென் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து நமக்கு வந்து ப்ரொமோட் பண்ண ரீலைஃப் லைஃப் கேர் ப்ரொமோட் பண்ண சொன்னவருடைய நேம் அண்ட் டிஸ்க நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ ஒரு டப் மோர் தென் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ